பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார். அன்பு செல்வன், இந்திய மாணவர் சங்கத்தினர் இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவிக்க விரும்புவது என்ன, விவரங்கள் என்ன? பாலஸ்தீனத்தில் யுத்தம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் மீதும் கூட அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும், அவ்வாறு தாக்குதல் நடத்தக்கூடியதை கண்டிக்கக்கூடிய விதமாக சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது சென்னை ஜெமினி பாலம் அருகே இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகம் சுற்றும் பகுதி முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போராட்டத்திற்காக 25 மேற்பட்ட இந்திய மாணவ சங்க கூட்டமைப்பினர் வந்தனர். அந்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயற்சி மேற்கொள்ளும் பொழுது தொடர்ந்து மாணவர்கள் அங்கே நின்று தர்ணா போராட்டத்தை மேற்கொண்டதோடு சிலர் தடையை மீறியும் கூட முற்றுகை போராட்டம் மேற்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள். இதனால் குண்டுக்கட்டாக போலீசார் அவர்களை தூக்கி கைது செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டதால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செல்லாமரி கல்லூரிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த மாணவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு அடுத்த கட்டமாக முயற்சி மேற்கொண்டதன் காரணமாக அனைவருமே அந்த தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசாருடைய வாகனத்தில் கைது செய்து அழைத்து சென்றனர். அவருடைய மிக முக்கியமான கோரிக்கை என்பது பாலஸ்தீனத்துக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து வரக்கூடிய நிலையில் இதற்கு தொடர்ந்து பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வலுப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு போராட்டத்தில் வரக்கூடிய மாணவர்கள் மீதும் கூட அமெரிக்க ஏகாதிபத்தியம் தாக்குதல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதை கண்டிக்கும் விதமாகத்தான் இந்த போராட்டத்தை மேற்கொண்டதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்தனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.